அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, விமான பயணம் அப்படின்னு சொன்னாவே ஒரு மனதுக்கு ஒரு உற்சாகம், ரெக்க கட்டி பறக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி மனிதன் தனியாக தானே பறக்கிறது போன்ற உணர்வு. உண்மையிலே அது ஒரு நல்ல அனுபவம் தான். அதிலே குறிப்பாக ஜன்னலோட சீட்டு கிடச்சிருச்சுன்னா அப்படி வெளியில் பார்த்துக்கிட்டே போகும்போது அந்த வெண்பஞ்சு மேகங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்கிறத பார்க்கும்போது மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அழகு. அதே போல் சில நேரங்களில் சூரியன் வந்து நமக்கு கீழே இருக்கும், அதாவது லேண்டிங் ஆக போகிற நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருப்போம். அதிகாலை நேரமாக இருந்தால், அந்த சூரியன் உதிக்கிற நேரமாக இருந்தால் நம்ம மேலே இருப்போம், ஆனால் சூரியன் கீழே இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம கீழே இருந்து சூரியன் மேலே இருக்கிறத தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த விமான பயணத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படும். அதே போல் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன அவனு சொன்னால், இந்த பூமி வந்து நம்மளை விட்டு கீழே போகிற மாதிரி தெரியும். அது குறிப்பாக இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம மேலே ஏறுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வராது. ஏன்னா கீழே இருக்க லைட்டெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு கீழே போகும். அந்த சிட்டியோடைய மொத்த லைட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம தான் மேலே போகிறோம். ஜெனரலியாக நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னு சொன்னால், பூமி நம்மளை விட்டு பூமி அப்படியே கீழே இறங்குறது மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், அதே நேரத்தில் ஒரு என்ஜாயபிள், நல்ல அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதே நேரத்திலே அதே விமான பயணத்தில் சில விபத்துகளும் ஏற்படுகின்றன என்பது உண்மை. சாதாரணமாக நடந்து போகும்போது கால் தவறி விழுந்துட்டா லேசாக காலில் அடிபடும், மிஞ்சி போனால் நகம் பேத்துக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைக்கிளில் போகும்போது அல்லது டூவீலரில் போகும்போது அடுத்தடுத்த விஷயங்கள், காரு, பைக்கு, பேருந்துகள். சில நேரங்களில் நேற்று கூட ஒரு பேருந்தில் கல் ஏற்றிட்டு வந்த லாரி அப்படியே கவிழ்ந்து சாஞ்சு, அந்த பேருந்து மேலே சாஞ்சு பெரிய காயம் ஏற்பட்டது, நிறைய பேருக்கு அடிபட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நிறைய அதுபோல் விபத்துகளில் பல உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன என்பது ஒரு சோகம். ஆனால் விமானத்தில் விபத்து ஏற்பட்டால் அது இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆபத்து. இறைவன் பாதுகாக்கணும், எல்லோருடைய பயணத்தையும் பாதுகாப்பானதாக நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். சாதாரணமாகவே நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா இறைவனுடைய உதவி கொண்டு இறைவனுடைய பாதுகாவலில் தான் நம்ம வெளியில் வர வேண்டியிருக்கு. இறைவன் நாடினால் நாம் மீண்டும் வீட்டுக்கு போய் சேருவோம். அது எந்த சாதாரண ஒரு பைக் விபத்துலேருந்து ஆரம்பித்து இது போல் பல விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை தாண்டி இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இறைவனிடம் நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு பயணத்தை தொடங்குகிறோம். இறைவனுடைய உதவியை கொண்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி செல்கிறோம். இந்த சமீபத்தில் ஏற்பட்ட விமான விபத்து பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய அதை பற்றி பேசப்படுது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் அந்த விபத்துக்கு உள்ளானது. திடீர்னு ஒரு டர்புலன்ஸ்னால் அந்த ஒரு காற்றழுத்த வெற்றிடம் ஏற்படுறதுனால அந்த ஃப்ளைட் வந்து தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய குழுக்கள் அதே போல் திடீர்னு கீழே இறங்கிடுச்சு. அந்த ஒரு கிட்டத்தட்ட 6000 அடி அளவுக்கு கீழே டவுன் ஆகி அதுக்கப்புறம் இது பண்ணிச்சு. அதில் பெரிய விபத்து ஏற்பட்டு பல பேருக்கு காயம், ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஃப்ளைட்டில் அந்த ஒரு நல்ல அனுபவமிக்க ஒரு விமானி அவருடைய பேட்டியில் சொன்னார், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்லையா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரும்பாலும் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் மனித உயிர்கள் இழப்பு ஏற்படாது, அதே போல் இந்த அடிபடுறது காயம்படுறது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னார். குறிப்பாக டூஸ் இருக்கல செய்யக்கூடியவை, அவற்றை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, டோன்ட்ஸ் இருக்கல செய்யக்கூடாதவை, அதை கண்டிப்பாக செய்யாமல் இருந்தீங்கன்னா இது போன்ற விபத்துகள் ஏற்படும் போது உயிரிழப்புகளையும் அதே போல் காயங்கள் ஏற்படுவதையும் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க, சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. சீட் பெல்ட் வந்து பாருங்கள், பொதுவாக காரில் போகும்போது கூட தான் சீட் பெல்ட் போடலைன்னா சில காரில் வந்து பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு சொல்லி நாம் சீட் பெல்ட்டை போட்டு இருக்கணும். காரில் வந்து போகும்போது மிஞ்சி போனால் என்னாகும்,
வேகமாக போகும்போது ஏதாவது பிரேக் முன்னாடி பிரேக் போட்டார்னா அல்லது வேறு வண்டியில் போய் இடிச்சிட்டார்னா அப்படியே நம்ம முன்பக்கமாக போய் இடிச்சிருவோம். இது வந்து ஒரு விபத்து. அதில் வந்து சில பேர் தலையில் அடிபட்டால் இறந்துடக்கூடிய அளவுக்கு விபத்துகள் ஏற்படுது. ஆனால் ஃப்ளைட்டு வந்து டோட்டலாக பாருங்கள், இப்படி டேக் ஆஃப் ஆகி போய் மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம உட்காந்துருக்க இடத்துலேருந்து அப்படியே மேலே தூக்கிடும், மேலே தூக்கி தலை வந்து மேலே அடிபடும். 6000 அடி திடீர்னு இறங்குச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஜெர்க்கு கொடுக்கும் ஒன்று, ரெண்டாவது எவ்வளோ உயரத்துக்கு நம்மளை தூக்கி அடிக்கும். ஏன்னா இந்த ஃப்ளைட்டோட டோட்டல் வெயிட்டை கணக்கு பண்ணி பார்த்தா, அந்த வெலாசிட்டி என்ன வேகத்தில் போதோ அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய ஆபத்து. நம்ம வந்து அப்படி திடீர்னு இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு அந்த ஃப்ளைட் கீழே இறங்கும் என்ன ஆகும், நம்மளை மேலே தூக்கிடும், மேலே தூக்கி தலை வந்து போய் அந்த மேலே இருக்க ரூஃபில் அல்லது வந்து சீட் ஓரமாக இருந்தாங்கன்னா அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல அடிபட்டுறோம். அந்த அடிபடுறது வந்து மிகப்பெரிய ஆபத்து, உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக எந்நேரமும் போட்டிருக்கணும். ஒன்லி அவங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கிட்டு பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது, ஒரு பாத்ரூம் போகிறது இந்தமாதிரி தேவைகளுக்காக அந்த நேரத்தில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர போயிட்டு வந்துட்டால் மறுபடி போட்டுக்கணும். இப்போ நார்மலாக இருக்க வரையும் எதுவுமே தெரியாது, எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தானே, ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் நல்லபடியாக போய்ட்டுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திடீர்னு எதிராக ஒரு வண்டிக்காரன் குறுக்க வந்துட்டான்னா தான் பிரச்சனை ஏற்படுது. அல்லது ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாடி இருக்க ஒரு வண்டிக்காரன் அப்படியே அங்கேருந்து வரும்போது நமக்கு தெரியாது, இங்கேருந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு திடீர் விபத்து ஏற்படுது. இது போல் நார்மலாக நம்ம உட்காந்துட்டு இருக்க வரையும் ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு, ஆக ஏதோ வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃப்ளைட்டில் போகும்போது பெருசாக உயரத்தில் இருக்க மாதிரியோ பறக்கிற மாதிரியோ ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அதில் குறிப்பாக இப்போ பகல் நேரமாக இருந்தால் வெளியில் அந்த மேகங்களாவது தெரியும், இது இருட்டாயிடுச்சுனாக்கா ஜன்னல்லாம் மூடிட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்க நம்ம ஏதோ வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும், அந்த ஃப்ளைட்டோட சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும், மெல்லிசாக ஏசி உள்ளே இருக்கிறதுனால சவுண்டு கம்மியாக இருக்கும், அது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நார்மலாக நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான், சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த வானிலையில் மாற்றம் ஏற்படலாம், அந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து சேஞ்சஸ் ஏற்படலாம், அந்த காற்றில் வந்து திடீர்னு அந்த வெற்றிடம் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் இப்படி டவுன் ஆகிடும். அந்த டவுன் ஆகும்போது நம்ம வந்து அப்போ அதுவரையும் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு இப்படி இப்படி இறங்கினா என்ன ஆகும், நம்மளை மேலே தூக்கி அடிக்கும். அதனால் ஃப்ளைட்டை விட்டு இறங்குற வரைக்கும், லேண்டிங் ஆகிற வரைக்கும் நம்முடைய சீட் பெல்ட்டு ரொம்ப அவசியமான தேவை நேரம் தவிர, பாத்ரூம் போகிறது போன்ற அவசியமான தேவை நேரம் தவிர மிச்ச நேரத்தில் பெல்ட்டை போட்டிருந்தா இப்படி தூக்கினா கூட என்ன ஆகும், பெல்ட்டு பிடிச்சிக்கும், கொஞ்சம் இங்கே இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லேசாக வலி வரும், அவ்வளோதான். நம்ம அந்த பெல்ட்டு இருக்கிறதுனால பிடிச்சி இப்படி தூக்கும் போது பெல்ட் பிடிச்சி நமக்கு இழுத்துக்கும், அதனால சில வலிகள் ஏற்படலாமே தவிர உயிருக்கு ஆபத்து ஏற்படாது, பெரிய அளவில் காயங்கள் ஏற்படாது, அதுவும் குறிப்பாக ஹெட் இன்ஜுரி ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். அதனால் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை. இதே போல தான் இறைவன் நமக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டதுன்னு ரெண்டு வச்சுருக்கான். அதாவது இங்கே இவர் சொன்னார்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யக்கூடியவை செய்யக்கூடாத, அதே தான் ஹலால் அப்படின்னு சொன்னால் இது அனுமதிக்கப்பட்டது செய்யக்கூடியது, ஹராம் அப்படின்னு சொன்னால் அது செய்யக்கூடாது. இது அரபி வார்த்தையில் இருக்கிறதுனால, அரபி எழுத்தில் இருக்கிறதுனால நமக்கு அதோடைய பொருள் புரிகிறதில்ல நிறைய பேருக்கு. ஹராம் ஹலால்னா, ஹலால்னா நீங்கள் வந்து செய்யக்கூடியது அனுமதிக்கப்பட்டது டூஸ், ஹராம்னா செய்யக்கூடாதது டோன்ட்ஸ். அதில் அந்த பைலட் சொன்ன விஷயம் மறக்கக்கூடாது, நீங்கள் டூஸை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, டோன்ட்ஸை வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க. அதில் இதுவும் ஒன்று, அவங்க வந்து சில இடங்களில் டர்புலன்ஸ் வரும்போது அந்த ரெட் இது பெல்ட் போடுங்கன்னு சொல்லி இண்டிகேஷன் வரும், சரி அந்த இடம் தாண்டிட்ட பிறகு அதை ஆஃப் பண்ணிடுவாங்க, அது எந்நேரம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க, போட்டு வச்சுருக்க முடியாது, இது தேவை ஏற்படும் போது அவங்க போயிட்டு வரணுமேங்கிறதுக்காக அந்த ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாம் வந்து அந்த பெல்ட்டு போடாமல் உட்கார்ந்துருக்கிறது வந்து அந்த நேரத்துக்கு ஜாலியாக இருக்கலாமே தவிர, இது போன்ற நிகழ்வுகள் அவர் சொல்கிறாரு உலகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃப்ளைட்ஸ் இருக்குது த்ரூ அவுட் வேர்ல்டு, ஏன்னா உலகத்தின் பல பாகங்களில் ஃப்ளைட்ஸ் பறந்துக்கிட்டு தான் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்னதோ பெருசோ ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. இது குறிப்பாக
லண்டன்லேருந்து வந்த ஃப்ளைட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப அதிகமான உயரம் வந்து டவுன் ஆயிருக்கு. 6000 அடிங்கிறது 37,000 அடியில் பறந்துகிட்டு இருந்த ஃப்ளைட்டு 6000 அடி டவுன் ஆகி 31,000 அடிக்கு வந்திருக்கு. அப்போ அது பெரிய ஜர்க்கு. அதனால் இது அதிகமாக பேசப்படுது. இது இல்லைனாலும் கூட உலகத்தின் எங்கேயாவது ஒரு மூலையில் எப்போது இது போன்ற விஷயங்கள் அங்கங்கே சும்மா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இதுவரையும் அனுபவிக்காமல் இருக்கலாம், அது இறைவனுடைய அருள். அப்படி வந்து எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம எப்போ வேணாலும் இது நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு நாம் வந்து சீட் பெல்ட்டு போடுறது. இதே போல் அவங்க எதை செய்யக்கூடாதுன்னு டோன்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டோன்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போல தான் இறைவனால் ஆகுமாகப்பட்ட செயல்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்படி செய்யலைனாலும் கூட இறைவனால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். அப்போது தான் பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும். நிச்சயமாக இந்த உலகத்திலையும் அதற்கான நற்கூலி கிடைக்கும், மறுமையிலும் இறைவனிடம் நற்கூலி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.